நெய்யன் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். உங்களால் முடிஞ்ச காணிக்கைய நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ. பாடலின் 40. பலிபீடம் வரும் குரு, புது பாடம் தரும் மொழியோ, நல்லாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெறும் பலியோ. பலிபீடம் வரும் குரு, புது பாடம் தரும் மொழியோ, நல்லாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெறும் பலியோ. சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். உந்தன் ஆசைகள் நான் அறுப்பேன், பொது உலகமும் நான் படைப்பேன். பலிபீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்லாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெறும் பலியோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையசில் பிரியமான அன்பானறி மக்களே, இன்றைய திருப்பலையிலே மறித்த சந்தோஷ்குமார், ஏஎஸ் லூர்தராஜ், அமல்ராஜ், மைக்கேல், திருப்பூர் ரீட்டா, இவளுடைய ஆன்ம நிலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற அனைவரின் கருத்துக்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அற்புதர் இயேசு தொலைக்காட்சி வழியாக திருப்பலி காணுகின்ற அனைத்து குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த பாவங்களுக்காக மன்னிப்பே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானக தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் இதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்து இறைவா, சிறந்து வேணித்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமான இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம்.
வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இருந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு இது முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 9-11. சகோதரர் சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கரு உற்றுப்போவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடைவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம்பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரையொருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சு ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. இயல் 4 இடைச்சொற்றொடர்கள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீயாவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? என்னை உழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும்.
நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான அன்பான மக்களே, இயேசுவினுடைய அந்த புது பணிவாழ்வின் துவக்கமாக நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் இயேசு அந்த எசாயாவின் சுருளேட்டை எடுத்து வாசித்து இயேசுனுடைய பணியானது எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது, ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ் வழங்க, பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்க என்று இவ்வாறாக அவர்கள் ஒவ்வொரு நிலைகளில் இருந்த தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விடுதலை வாழ் வழங்க வேண்டும் என்பதை இயேசு நேற்றைய நட்சிய வாசகத்திலே மிக அழகாக எடுத்து கூறினார். தன்னுடைய பணி என்ன என்பதை மிக அழகாக எடுத்து கூறி இயேசு நட்சிய வாசகத்திலே கப்பர் நாகுமிலே தன்னுடைய பணிவாழ்வின் முதல் துவக்கமாக அந்த தொழுகை கூடத்திலே இயேசு கற்பிக்க தொடங்குகின்றார். இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே கற்பிக்க தொடங்கியவுடனே அங்கே அந்த மக்களானவர்கள் இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய அதிகாரத்தை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்ததை நாம் சிறப்பாக பார்க்க முடிகின்றது. ஏன் ஒத்தமைவு நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்ற மத்தேயு மார்க் லூக்கா நற்செய்தியிலே, சிறப்பாக மார்க் நற்செய்தியிலே பார்த்தோமேனால் இயேசுனுடைய பணிவாழ்வும் அந்த கப்பர்நாகுமிலே தான் தொடங்குகின்றது. அங்கேயும் சரி, அங்கே மக்களானவர்கள் இயேசுனுடைய அதிகாரத்தை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்ததாக நமக்கு மார்க் நற்செய்தியும் சுட்டி காட்டுகின்ற. அப்படி என்றால் இயேசுனுடைய பணிவாழ்விலே அவருடைய வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து வந்த அந்த போதனையானது அங்கே ஒரு அதிகாரத்தோடு ஒரு வல்லமையோடு இருந்ததை அங்கே அந்த மக்களானவர்கள் உணர்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே அந்த தொழுகை கூடத்திலே பேய் பிடித்திருந்த ஒரு நபரிடமிருந்து தீய ஆவியை இயேசு விரட்டுகின்றார். இன்னும் அங்கே இயேசுனுடைய அதிகாரம், இயேசுனுடைய வல்லமையானது அந்த இடத்துல செயல்பட்டதை அந்த மக்களானவர்கள் உணர்ந்ததால் தான் இறுதியிலே அங்கே அந்த மக்களானவர்கள் எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீயாவிகளுக்கு இவர் கட்டளையிடுகிறார் என்று அங்கே அந்த மக்களானவர்கள் இன்னும் அதிகமாய் இயேசின் மீது அவர்கள் அன்பு செய்தார்கள். அவர்கள் அந்த இடத்துல வியப்பில் ஆழ்ந்தார்கள். தீயாவிகள், தீய கருத்துகள் இவைதான் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கின்ற எதிர்மறையான கருத்துகள், எதிர்மறையான எண்ணங்கள் என்று ஸ்காட் கல்லிங்கம் என்கின்ற ஒரு சிந்தனையாளர் கூறுவார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே தீயாவிகள் எவை என்று சிந்திக்கின்ற பொழுது எதிர்மறையான கருத்துகள் மற்றும் எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட எதிர்மறையான கருத்துகள், எதிர்மறையான எண்ணங்கள் என்கின்ற தீயாவிகள் இருக்கின்ற இடத்திலே இயேசு இருக்க மாட்டார். ஏனெனில் நட்சிய வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே தீயாவி இருந்த இடத்திலே இயேசு இருந்தார். இருந்த பொழுதும் அந்த தீயாவியை இயேசு விரட்டினார். ஆமிரேசில் பிரியமான அன்பு இறை மக்களே, நேர்மறையான எண்ணங்கள், நேர்மையான கருத்துக்கள் இருக்கின்ற ஒரு இடத்திலே தான் இயேசுக்கு வேலை. அந்த இடத்திலே தான் இயேசு என்கின்ற ஒரு நபரானவர் அந்த இடத்திலே செயலாற்றுகின்றார். அதற்கு மாறாக தீயாவிகள் என்று அழைக்கப்படுகின்ற எதிர்மறையான கருத்துகள், எதிர்மறையார் எண்ணங்கள் இருக்கின்ற இடத்திலே இயேசு கண்டிப்பாக இருக்க மாட்டார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நம் வாழ்விலே நாம் எதிர்மறையான கருத்துகள், எதிர்மறையான எண்ணங்களை நாம் கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த இடத்திலே கண்டிப்பாக இயேசு அதிகாரத்தோடு வல்லமையோடு நம்முடைய வாழ்விலே செயலாற்ற மாட்டார். அதற்கு மாறாக நம்முடைய வாழ்வு இப்பொழுது நேர்மறையான கருத்துக்களோடு, நேர்மறையான எண்ணங்களோடு இருந்து அந்த இயேசுவை பின்பற்றி நாம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ் நாம் சரி பல்வேறு அற்புதங்களை நாம் காண முடியும். நம் வாழ்விலும் சரி இயேசு அதிகாரத்தோடு வல்லமையோடு செயல்படுவார் என்பதை
நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே நம் வாழ்வானது எதிர்மறையான ஒரு வாழ்வாய் இருக்கின்றதா அல்லது நேர்மறையான ஒரு வாழ்வாய் இருந்து இயேசுவின் அதிகாரம் நம்முடைய வாழ்விலே செயல்பட நாம் அவரை அனுமதிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நேர்மறையான எண்ணங்களோடு வாழுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவே, உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவேன், கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவேன். இறைவா வருவாய் என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காயினும் கொடுப்பே. சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுடையமான இவ்வழி அல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாக படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தந்திருப்பேன் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக, இவ்வாறு அருளடியாள முறையில் நிகழும் இவ்வழி உமதாற்றலால் நிறைவு பெறுவதோ, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து நிரப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பனை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றிடம் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஏற்றி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாற்றியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் ஆகிய எங்களுக்கு எவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் ஊ
உமது இறப்பினை அறிக்க இடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அம்மக்கு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்றும் குழியும் புரியும் தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவனுடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்முடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை உலகம் பரிருக்குமது திரு அவை நினைவுக்குனரிலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய எல்லோரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெற செய்தவர்களும் அன்பு தந்தை மறைவா என்ற திருப்பலிலே மறித்த சந்தோஷ்குமார் ஏஎஸ் லூர்தராஜ் அமல்ராஜ் மைக்கேல் திருப்பூர் ரீட்டா என்கின்ற மடியார் நினைவு கூர்ந்தவர்களும் உம் திருமகனோடு அவர் இறைப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தவர்களும் மேலும் உயிர்த்த மீதின குடத்தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாம் அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திரு தூதர்கள் நமது பங்கின் பாதுகாவலர் புனித பவுலடியார் இவ்வுலகிலும் குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் எல்லோரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கிலும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மருமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமீன் ஆமீன் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படி பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம் முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருநிபத்துக்காகவும் இமேற்றாகிய இயேசு கிறிஸ்தன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தோதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செமரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே தேவனிடம் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும் வ
வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே இன்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே உலகம் யாவும் வெறுமையே உம்மை ஆத்துமமே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும் ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார் உம்முடனே கிறிஸ்து மனிதரானார் பேறு பெற்ற யோசேப்பே உம்மையே தந்தையாய் எமக்கு காட்டும் வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும் எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும் ஆமே. நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே விண்ண கவனவால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உடவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் நன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு நிறைவான ஆசி வழங்கி உங்களை வழி நடத்துவாராக ஆமீ. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடலின் 351. அன்னைக்கு கரம் குவிப்போ அவர் அன்பை பாடிடுவோ அவர் அன்பை பாடிடுவோ அன்னைக்கு கரம் குவிப்போ அவர் அன்பை பாடிடுவோ அவர் அன்பை பாடிடுவோ கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தா கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தா.
அனுகூலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் தினம் அவர் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவர் அன்பை பாடிடுவோம் கிறிஸ்தரசரே வாழ்க முதராஜ்யம் வருக கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென் சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர் உங்களால் முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம் நன்றி உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் தேங்க்யூ